எண்டு காடு போட்டு எகத்தாழ மாடா பண்றீங்க, எனக்கு என்னைக்கு எண்டே கிடையாதுல. இப்படிதான் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா பார்த்து சொல்ற மாதிரி நேத்து மேட்ச் வந்துருந்துச்சுங்க. சரி, நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல ஆல்ரெடி வந்து ஜெயிச்சிட்டோம். ரெண்டு மேட்ச்ல சீரீஸ் வந்து வின் பண்ணியாச்சு. கடைசி மேட்ச் உப்பு சப்பு இல்லாத மேட்சா தான்ப்பா இருக்கும். ஈஸியா சவுத் ஆப்பிரிக்காவை முடிச்சு விட்டுட்டு போலான்னு பார்த்தா இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மரண பயத்தை காட்டிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க, 227 ரன்னுங்க. அதுவும் டீகாக்லாம் மனுஷன் வந்து 68 ரன் வந்து எடுத்துட்டாரு. சும்மா போடுறது எல்லாமே வந்து 4-6 தான். பட்டையை கிளப்பி விட்டாரு. இவர் ஒருத்தர் தான் இப்படி எடுத்து அடிக்கிறான்னு பார்த்தா ராசோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராசா 100 ரன் எடுத்தாருங்க. செஞ்சுரி எடுத்து மேட்ச்ல வந்து ஈஸியா 227 ஸ்கோரை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிப்பா, 227 ரன் விக்கெட் என்னமோ 3-3 தான் வந்து போயிருச்சு. அதுக்கு மேல இவங்களால வந்து விக்கெட்டே வந்து எடுக்க முடியல. 227 ரன் ஓகே, நம்மளால கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்து வந்து விளையாண்டா கண்டிப்பா செகண்ட் பேட்டிங் வேற சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்பிக்கையோட இந்தியா வந்து கிளம்புறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே ரோஹித் சர்மா வந்து ஒரு ரன் கூட எடுக்காம அவுட் ஆயிட்டு வந்து போயிட்டாரு. ரோஹித் சர்மாவே அவுட்டா போச்சு. போன நேத்து மேட்ச்ல வந்து கே எல் ராகுலும் இல்ல, விராட் கோலி இல்ல, யார் வந்து அடிக்க போறாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ரிஷப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஆப்ல வந்து வந்த உடனே வந்து 27 ரன் வந்து எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்த ஸ்ரேயஸ் அய்யர் ஆகட்டும், யாருமே வந்து விளையாடல. அதுக்கப்புறம் நாயகன் மீண்டும் வரான் அப்படின்ற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து மனுஷன் பட்டையை கலப்பி விட்டாங்க. 46 ரன் வந்து எடுத்தாருங்க மனுஷன். சரிப்பா சரிப்பா, இதே ஒரு ஸ்பீட்ல இருந்து அவர் அடிக்கிறத பார்த்து இப்படியே நீ உன் கையில தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருக்கு, எப்படியோ வந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி விடுப்பா, தினேஷ் கார்த்திக் போனா என்ன சூரியகுமார் யாதவ் இருக்காருலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிக்கையா வந்து இருந்தோம். அவர் எப்பயும் போல வந்து அடிக்காம வந்தவொடனே 8 ரன் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஐயோ இன்னைக்கு மேட்ச் போச்சா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இருந்தோம். கடைசியில் அது மாதிரி தான் வந்து ஆயிப்போச்சு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா கடைசி வரைக்கும் வந்து ஸ்கோர் வந்து ரொம்பவே ஒரு மோசமா 150 கூட வந்து வராது அப்படின்ற நிலைமை தான் வந்துருந்துச்சு. ஆனா கடைசியில் தீபக் சாகர் வந்து அந்த நிலைமையை வந்து மாத்திட்டாருங்க. 31 ரன் வந்து அடிச்சு 178 ரன் வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஓரளவு வந்து ரொம்ப கேவலமா வந்து தோக்காம 40 ரன்னுக்கு மேல வித்தியாசத்துல தான் நம்ம வந்து தோத்துட்டோம். சோ இதுல நேத்து என்ன பிரச்சனை அப்படி வந்து பாத்தீங்கன்னா 18.3 ஓவர்ல 10 விக்கெட்டும் வந்து போயிருச்சு. கொஞ்சம் வந்து நிதானமா வந்து விளையாடுறதா யாருமே வந்து விக்கெட்ஸ பறி கொடுக்காம தினேஷ் கார்த்திக் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், யாருமே வந்து விக்கெட்ஸ பறி கொடுக்காம கொஞ்சம் வந்து நிதானமா வந்து விளையாண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் வின் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருந்துச்சு. ஆனா நிதானமா வந்து விளையாடாம வந்து அடிச்சு விளையாட அடிச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு நேத்து மேட்ச் எல்லாமே வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா வின் பண்ற மாதிரி வந்து வின் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் நம்ம சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டோம். ஏன்னா ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணனால சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டோம். இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கிட்டே அதே மாதிரி தான் வந்தாச்சு. ரெண்டு மேட்ச் வின் பண்ணி சீரீஸ் வந்து வின் பண்ணோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒன் டே மேட்ச் வந்து விளையாட போறாங்க. இந்த மேட்சை ஏன் வந்து வைக்கிறீங்க? இப்போ எல்லாருமே T20 வேர்ல்டு கப்புக்காண்டி எல்லா டீமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போகுது. இந்த மாதிரி வந்து போய் மேட்ச்லாம் வந்து வைக்கலாமா? அதுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து இன்னும் அதிகமான மேட்சை வந்து வச்சுட்டு போகலாமே. இப்போ எப்படி வந்து பாகிஸ்தான் இங்கிலாந்து 7 T20 மேட்ச் வந்து விளையாடுறாங்க, அது மாதிரி கவுண்ட் அதிகப்படுத்திட்டு போயிருக்கலாம். இல்லைனா வந்து இன்னும் பெஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா அவங்க வந்து இங்கே வந்து விளையாடுறதுக்கு நீங்கள் போய் ஆஸ்திரேலியாவில் போய் வந்து விளையாடுறலாம். இப்போ ஆஸ்திரேலியா கூட T20 மேட்ச்லாம் வந்து போட்டிங்களே, இங்கே வந்து விளையாண்டு நீங்கள் என்ன தான் வந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படி ஜெயிச்சிட்டோம்னாலும் அதனால் ஒரு பிரோஜனம் இல்லை, அதெல்லாம் இங்கே செல்லாது. நீங்கள் வந்து அங்கே போய் வந்து விளையாண்டு ஆஸ்திரேலியா கூட வந்து அங்கே வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த தடவை T20 வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து நடக்க போகுது. அங்கே வந்து நம்ம விளையாண்டு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பயிற்சியாக வந்துருந்துருக்கும். ஏன் வந்து இந்த மேட்ச்லாம் வந்து இங்கே வச்சு இங்கே வந்து விளையாண்டாங்கன்னு தெரியல, இது மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு. ஆனால் இன்னுமே வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம கடைசியில் சொல்கிறது அந்த பவுலிங்கில் சொதப்புறீங்க, கர்ணன் மாதிரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத வந்து கரெக்டாக பண்ணிட்டு தாங்க வந்திருக்காங்க. அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நேற்று 227 ரன் வந்து எடுத்தாங்க. இது எப்போ தான் வந்து மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இன்னும் நமக்கு தலையில் குண்டை தூக்கி போகிற மாதிரி பும்ரா வந்து டீமில் வந்து T20 வேர்ல்டு கப்பில் விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிருச்சு. இப்போ இந்த பும்ராவோட பிளேஸை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவரை நம்பி தான் சரிப்பா பவுலிங்கில் மிரட்டி விட்டுலாம் தெரிக்கி விட்டுலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இவரும் இல்லைனா அடுத்து வந்து யார் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண போறாரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா வந்து தெரியலங்க. எது எப்படியோ இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாண்டு கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணி T20 வேர்ல்டு கப்பில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டுமே நமக்கு நிம்மதியா இருக்கும். இல்லை ஆசியா கப் மாதிரி வந்து போய் திரும்பி வந்துட்டாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் டென்ஷன் ஆயிரும். போகிறது வந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.